இந்தியாவின் முதல் யூபிஐ ஏடிஎம் இது தாங்க அப்படின்றது போல இத்தாச்சி பேமெண்ட் சர்வீஸ் லிமிடெட் ஒரு ஏடிஎம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நார்மல் ஏடிஎம் மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒயிட் லேபிள் ஏடிஎம் நினைக்கலாம் இப்போ. அண்ட் போக போக மற்ற பேங்க்கும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஏடிஎம்குள்ள நம்ம எப்படி போகிறோம், கார்டு எடுத்துகிட்டு போயிட்டுலாம் போடுறோமோ, கார்டே தேவை கிடையாது, நம்ம ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பர்டிகுலர் யூபிஐ ஏடிஎம்ல உங்களுக்கு எவ்வளோ என்ன தேவைன்றது நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கியூஆர் வந்து ஜென்ரேட் ஆகும், ஒன் டைம் கியூஆர். அது ஜஸ்ட் நம்ம ஃபோனில் எப்படி மற்ற கடையிலலாம் ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபோனில் யூபிஐ ஆப் மூலமா வந்து அமௌண்ட்டெல்லாம் என்டர் பண்ணி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுறோமோ அந்த மாதிரி என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த ஏடிஎம்லேருந்து பணத்தை விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறைய டைம் நான் கார்டு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, நம்மளில் பல பேர் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம், யூபிஐ மூலிமா பல பேமெண்ட் நடந்துருது, ஆனால் கேஷ் வேணும்னும் போது சொதப்பிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபர் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் தான் எடுக்க முடியும். நம்மளுடைய யூபிஐ ஆப்பில் நம்ம பேங்க் கூட எந்த அளவுக்கு ட்ரான்சாக்ஷன் லிமிட் வச்சிருக்கோமோ அதே லிமிட் குள்ளே தான் இந்த ஏடிஎம் மூலியமாகவும் நம்ம பணத்தை விட்ரா பண்ண முடியும்.